பவாய நம. அபிஷேகம் செய்து வைக்கணும் நீண்ட நாள் ஆசைப்பட்டு நிறைவேறிச்சு. காட்சியை பாக்குறதுக்கு தம்பி சேகரும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்லப்பா சேரும், அவனுக்கு தான் பரீட்சை இருக்கு. முருகா, எங்க சித்தப்பா பரீட்சையில பாஸ் பண்ணிடு. ரவி, அப்படியே சீக்கிரமா எனக்கு ஒரு அம்மா வரணும்னு நல்லா வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எதிர்த்த வீட்டுல இருக்கிற உங்க தங்கச்சி புருஷ வீராசாம் பிள்ளை மாத்திரம் போய் பரதேஜாவில் பிள்ளைவா போவியா. பின்னாடி பிள்ளைய சேர்த்துங்க, இல்ல வர போறான்னு உங்க முறையிலேயே கௌரவமா பேசுங்க, நல்லா இருக்கும்.
என்னதான் உங்களுக்கும் மச்சினருக்கும் சண்டையா இருந்தாலும் கும்பா விஷயத்துக்கு நீங்க கோயிலுக்கு வராதது ரொம்ப குறையா இருந்ததுங்க. இந்த பாருங்க, நீங்க உங்க மச்சினர் நமச்சிவாயம் பிள்ளைய விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. உங்க வீட்லயே ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, அங்கேயும் ரெண்டு மாப்பிள்ள இருக்குது. இது பொண்ணு வீடு, அது மாப்பிள்ள வீடு. அதுக்காக அந்த துண்டுமணிக்கார அப்பா என்கிட்ட பணிந்து போக சொல்றியா? பட்டாளத்து பரம்பரையில பிறந்தவன். பாருங்க, சும்மா வீராப்பு பேசாதீங்க. உங்க சொந்த தங்கச்சி பையனுங்க, 10 லட்சத்துக்கு தரமான குடும்பம். அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுல வாழலாம். அதுவும் இல்லாம பார்வதிக்கு என்ன குழந்தையா குட்டியா? இன்னும் எத்தனை நாளைக்கு நல்லா சாபம் கொடுத்த திருப்தியா இருக்கு? அப்பாப்பா இந்தாங்கப்பா கடுதாசி சித்ரா போட்டிருக்கு. நீ எங்க வேணு? மார்க்கெட்டுக்குப்பா. மார்க்கெட்லயே டெலிவரி வேணும்ட்டியா? ஒண்ணு தூட்டிக்கு யாரும் போட்டு படிங்க. அப்பாடி முகம் மலர்ந்தான், அகம் திறந்தான். கண்ணகி,
கழிக்க நினைக்கிறேன். எங்களுக்கும் ஆட்சேபம் இல்லை கண்ணகியே, உன்னை வருக வருக என்று அழைக்கிறோம். தேங்க்யூ வாடியே.
மாணிக்கம். என்னடா சொல்ற, வீராசாமி வீட்டியா கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற, அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்ம குடும்பத்தை அடியோடு நாசம் பண்ணிட வேண்டாம். ஏப்பா இப்படி ஆத்திரப்படுறீங்க? நான் தான் கேட்கறேன், சொந்த பொண்ணு எதிர் வீட்டுல வச்சுட்டு அண்ணியத்துல சம்பந்தம் பண்ணாம நம்ம என்ன வாரியா கட்டிட்டோம்? அதனாலதான் சொல்றேன், ரெண்டாம் தான் கல்யாணம் உறவு பண்ணாவே இருக்கிறது நல்லதுன்னு. மாணிக்கம், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மாணிக்க நீ போப்பா. என்ன அவனே ஆசைப்படுறான் போல் இருக்க, நீமா விபரம் முடியாம பேசுற. இந்த எதிர் வீட்டுக்காரனுடைய உறவு நமக்கு இல்லாம இருக்கிறதுனால்தான் இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இப்ப அந்த அமைதிக்கே பங்கம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனே விரும்பும் போது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பார்வதி என்ன சொன்ன? அப்படி மட்டும் அந்த கல்யாணம் நடந்துட்டா முதல்ல பாதிக்கப்படுறது நீதான். எனக்கு பின்னால உன்ன கொடுமைப்படுத்தி அந்த கூட்டம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பின்னாலேயா? அந்த நிலைமையே எனக்கு வராதுங்க. மஞ்சள் குங்குமத்தோடு போகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது. தாத்தா, ஏன் தாத்தா ஆடாத? உனக்காகவும் உன் பாட்டிக்காகவும் தானப்பா. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தின் தாலி விழும் வரை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தின் தாலி விழும் வரை. பெண்ணுக்கு இளமை எதுவரை? பிள்ளைகள் இரண்டு வரும் வரை. கண்ணுக்கு அழகு எதுவரை? கையில் கிடைக்கும் நாள் வரை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தின் தாலி விழும் வரை. பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே பூரி வரும் விருந்து. அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே பூரி வரும் விருந்து. இந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து தன்னை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. இந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. காதல் என்பது எதுவரை?
கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எது வரை? கழுத்தின் தாலி விழும் வரை. அம்பிகாபதி கதையை கேளு, அந்த அம்பிகாபதி கதையை கேளு. ஆஹா, காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தில் தாலி விழும் வரை. ஆனா அந்த மாணிக்கம்மையை ஒத்த
கால நிக்கல என்ன இந்த கல்யாணத்தை நடத்த அந்த துண்டு மணி பைய ஒத்துக்க மாட்டான். அக்கா காமாட்சியோட நகைய என் மகன் மாணிக்கத்துக்கு வர்ற மனைவிக்கு தான் போடுறதுன்னு வச்சிருந்தான். இந்தாங்க போடுங்க. அப்பா என் மாலதியை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க.
ரொம்ப சகஜமா பழகுவா. என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காப்பா. காலேஜ்ல அத்தா என் கூட பேசும் போதும் பழகும் போதும் அவ அதை பத்தி கவலையே படுறதில்லப்பா. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ரெடி. சர்வீஸ் ஆனவன் சொல்றா கேட்டு மேடம். எனக்கு சண்டையில தான் சர்வீஸ். நான்
மச்சாரே போய் திரும்பி வந்து தாலி கட்ட உறுதி சொன்னாரே. ஆமா உறுதி சொன்னாரே. அவர் சொன்னதெல்லாம் நடந்திடுமா சொல்லடி கிளியே.
என்ன சொன்னீங்க? இந்த வேலை எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க தள்ளுங்க. ஓஹோ நெஞ்சித்து, யாராருக்கு என்னென்ன வேலை கொடுக்குறேன்னு தெரியாம நீங்க சித்தி ஒரு ரூபா இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? போய் தோசை சாப்பிடறதுக்கு. அதான் மாதிரி தோசை சொல்றாரு. அத நீங்க சாப்பிடுங்க சித்தி. அப்படியே நாங்க வரும்போது கூட்டிட்டு வந்துடுறோம். பாருங்க ரவி, நீ சித்தப்பா கூட சேர்ந்துருக்கியா? சேகர், மாலதிக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? என் மருமகளை அப்படி சாதாரணமா நினைச்சிடாத. அத்தை, யாரு என்ன நினைச்சாலும் சரி, இங்க இன்னைக்கு யாருக்கும் டிஃபன் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஏண்டிமா, அவனுக்கு பலகாரம் இல்லைன்னு சொல்ற? அப்படி கேளுங்க சித்தி. என்ன மோய், இவ்வளவு வருஷமா இவங்க தான் தோசை சுட்டு போட்ட மாதிரியும் நாங்க சாப்பிட்ட மாதிரியும் பேசுறாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. மாலதி, இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா நெய் தோசை சுட்டு போடு. போடுறேன் போடுறேன். மிளகா பொடி அதிகமா போட்டுடாத, காரம் அவனுக்கு தாங்காது. மருமலா அவருக்கு பலகாரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இது சாப்பிட தோசை இல்லடா, இத பார்த்தாலே பசி தீரும். மணி என்னங்க? நீ இந்த தோசை கரண்டியோடு நிற்பதை பார்த்தால் எப்படி கீது தெரியுமா? எப்படி கீதா? ஜோ, நீ மனுஷன் தானா? போயிட்டு விடிஞ்சதும் தோசைய துண்ணுட்டு துண்ணுட்டு ஓடுற துட்டு கட்ட நமக்கு நீ டாவ் கட்டிய நைனா. நித்து நைனா பாரியா, மறுவாதியா பைய துட்டு எல்லாம் கட்டிடு. என்ன ரொம்ப அழுதுக்கிறாங்க? இந்த அங்கம்மா சுட்டு ஆபத்துக்கு அம்மாச்சு துட்டா கொடுப்பா. பின்ன என்னாச்சு கொடுப்பேன்? கரண்டி புடிச்ச கைக்கு தங்க கொஞ்சு கொடுப்பான். அடப்படாது, பரவாயில்ல மனுஷுற முஞ்சு பத்தி பேசாத. நீ சுமாருமே. இப்ப நீ என்ன சொல்ற? நிறுத்துமே. நீ என்ன செய்வ? நீ மருமகளுக்கு மாமியார் வேலை செய்ய ஆரம்பிச்சா வீடு வீடா இருக்காது. உன் தலைவதி மாத்த என்னால முடியுமா? பிள்ளையும் இல்ல,
அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பு உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இதை மனசுல வச்சு ஓட்டு வாசப்படியே யாராவது புண்ணியமா சொல்றத கேள்றா. அப்பா என்ன மன்னிச்சிடு, இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன். ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வர்றாங்க. போயிட்டு வாங்க. பஞ்சாயத்து பண்றான். பஞ்சாயத்து உலகத்தை கிரேட் வார்ல ரெண்டு வாட்டி சுத்தமே வெற்றிகரமா ஜெயிச்ச போது ஒரு வாட்டி, தோத்த பிறகு ரவேஷ்ல ஒரு வாட்டி. நம்மளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு வயலுக்கு இந்த ஊர்ல அறிவு பத்தல. துண்டு படிக்கார பய, இவரை கூட்டுல அலைய வச்சாவா இந்த ஊர் பசங்களுக்கு புத்தி வரும். மாப்பிள மணிக்கோ எப்படியும் இன்னைக்கு பாத்துடலாம்னு நினைச்சேன். நீ என் பண்ண மூஞ்சுக்கிட்ட வந்து நிறுத்திட்டு மானம் எல்லாம் போன பின் வாழக்கூடாது. என்ன மாமா இது? என்ன மாமா இது? ஏன் ஏன் என்ன நடந்தது சொல்லுங்க மாமா. ஒரு கடங்கால பய கடனை குடுறான்னு பஜார்ல பத்து பேர் எதிர்க்க என்ன கேட்டுட்டான். பணத்தை தூக்க மூஞ்சிய எரியலானே என் கையில உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருந்திருந்தா அப்பவே தூக்கி விட்டு எரிஞ்சிருப்பேன். மாமா கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் மாமா வேணும் நான் தரேன். மாமா நான் தரேன். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 7000 ரூபாய் இருக்கு மாமா. 5000 ரூபாய் உண்டு. அது உங்க அப்பனுக்கு தெரியக்கூடாது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் உதவுறது தானே மாமா அந்த பணமே இருக்குது. பரவாயில்ல, எங்கிட்ட கொடுத்தத மறந்துடுறியா? மறந்துடு. அப்பா இந்த ஒரு சௌரியத்துக்கு தான் ஏத்த விட்ட பொண்ணு கொடுத்தேன். இன்னும் சித்ராவுக்கும் சேகருக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா சதா எங்கிட்டே இருக்கும் படத்தை. இங்க பாத்தீங்களா, என்னைய அத்தனையோ மாலதி போட்டோ எடுத்திருக்கேன். இங்க பாருங்க. இப்பதான் என் மனசுக்குள்ள ஒரு பவுண்டு ஐசு வச்ச மாதிரி இருக்கு. போட்டோ எடுத்ததும் எடுத்தியே, ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு எடுக்க கூடாதா? என்ன பொண்ணு போங்கப்பா. நம்ம சுவாய விட்டு இந்த போட்டோ ஒண்ணு போதும். இதை வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வரேன். உங்க அண்ணா பம்பாயில இருந்து வந்த உடனே சேகருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு அப்படிதான். ஆமாங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சிருக்கேன். என்னடா போட்டோ? ஒண்ணு இல்லப்பா சேகர், மாணிக்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டானா நீ அவனையும் மிச்சிடுவா பண்ற? என்னங்க இது? எப்படா நீ சித்ரா போட்டு எப்ப எடுத்துக்கிட்டீங்களோ எங்க எடுத்துக்கிட்டீங்களோ இந்த மாதிரி கேட்கலாம். அவங்களை கேட்கக்கூடாது. ஏன்னா படிக்கிற பட்சத்துல போட்டோ எடுத்துக்கும், போட்ல போவோம், பீச்சுக்கு போவோம், சினிமா போவோம், தமாஷா இதெல்லாம் நீ வந்து கட்டுக்கலாமா? நம்ம என்ன யாரோட எடுத்துக்கிட்டான்? கட்டிக்கிற பொண்ணோட சும்மா நின்று ஜம் ஜம்னு எடுத்துருக்கான். கேட்டியாரா? கேட்கறதா சொல்லு, பதில் சொல்லு. ரெண்டே இடத்துல மண்ணு சொன்ன மாதிரி மாமா பொண்ணை தான் கட்டிக்கிறேன். அடிச்சு பேச கூப்பிடுறான் உடனே. எந்த குடி
என்ன சித்ரா, எப்பவும் சிரிப்பு விளையாடும் முகத்துல இன்னைக்கு கோபம் கொந்தளிக்குது. உள்ளத்துல நெருப்பு வீசும் போது உதட்டிலே எப்படி சிரிப்பு விளையாடும், மனதிலே புயல் அடிக்கும் போது முகத்திலே எப்படி புன்னகை பூக்கும். உள்ளத்துல நெருப்பு வீசினா தண்ணியை கொட்டி அணைச்சிடலாம், மனசுல புயல் அடிச்சா இந்த உன் மனசுக்கு பிடிச்ச இந்த ரோஜா மலரை உன் தலையில சுட்டுட்டா புயல் கூட தெண்டலா மாறிடும். போதும் உன்னுடைய பசப்பு வார்த்தைகள், உள்ளொன்று வைத்து புறம் வந்து பேசும் உன்னுடைய பண்பு போதும். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது நீ எங்கிட்டே நடிக்கிற. நீ கல்லூரி நாடகத்துல மாதவி வேஷம் போட்டு பிரமாதமா நடிச்சவை இல்ல அடியே என் மாதவி, கோபத்திலேயும் நீ அழகாகத்தான் இருக்கிறாய். கல்லூரி நாடகம், அந்த கல்லூரி நாடகத்தில் கரும்பே கற்கண்டே நற்கனியே என்றெல்லாம் என்னை விரும்பி விரும்பி நெருங்கியவரை, வாழ்க்கை நாடகத்திலே என்னை வேண்டாம வெறுக்கும்படி நீ செய்வாய் என்று நான் கனவிலும் கருதவில்லை. சித்ரா, நீ என்ன சொல்கிறாய், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உனக்கா புரியவில்லை, நானும் சேகரத்தானும் நெருங்கி பழகுவது தெரிந்து, உறவு முறையால் நான் தான் அவரை மணக்க வேண்டியவன் என்று தெரிந்து, அவரை நீ அடைய நினைப்பது பெரிய துரோகம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை நாடகத்தில் எங்கள் அன்பை முடிக்க நீ எல்லாம் மாதவியாக வந்து முளைத்திருக்கிறாய். சித்ரா, நீ ஆத்திரத்தில் ஏதேதோ பேசுகிறாய். நீ அவரை காதலிக்கலாம் மணக்க விரும்பலாம், ஆனா உன்னை அவர் காதலித்தாரா மணக்க விரும்பினாரா? காதல் என்பது இரு உள்ளங்களிலும் பிறக்க வேண்டிய அன்பு பிணைப்பு. உறவு வேறு, பள்ளி நட்பு வேறு, காதல் வேறு. பிறப்பாலும் உறவாலும் பள்ளி நட்பாலும் தலை தூங்கி வளர்ந்திருக்க வேண்டிய எங்கள் அன்பு பிணைப்பே வஞ்சகத்தால் வெட்டிவிட்ட நீயா காதலை பற்றி எனக்கு விளக்கம் தருகிறாய்? உன் கோபம் தணிந்து விட்டதா சித்ரா? வந்தவுடனே என் உள்ளத்தில் அறைந்தாய், போகும்போது என் உடலையும் தொட்டு அடித்து விட்டாய். பரவாயில்லை சித்ரா, நீ படித்தவள், உலகம் தெரிந்தவள், உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கொடியிலே பூத்த மலர் மடியிலே கிடப்பதாக தவறாக என்னை ஏமாந்து விட்டாய். கொடியில் உள்ள மலரை மடியில் கொண்டு வருகிறேனா இல்லையா என்று பார்.
வாழ்க்கையில சித்ரா குறுக்கிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பைத்தியம், நானும் என் பெற்றோரும் ஒன் பக்கம் இருக்கும்போது யார் குறுக்கிட்டு என்ன செய்திட முடியும்? சேகர், தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா? உன் கல்யாணத்தை பத்தி தான். அதான் என் கல்யாண விஷயமா அப்பாவும் சித்தியும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்களே. சக்தி செஞ்சிருக்க அந்த முடிவு நம்ம எதிர்காலத்தையும் ஒத்துமையும் பாதிக்கும் நினைக்கிறேன். என்னன்னா? நம்முடைய ஒற்றுமையை பாதிக்கிற காரியத்தை அப்பாவும் சித்தியும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் இருக்காது. இல்ல சேகர், நான் நல்லா சிந்திச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா எல்லாத்துக்கும் நல்லது. மன்னிச்சிருங்க, சித்ராவை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. கேட்டீங்களா? உங்க தந்து பேசிட்டு போறேன். நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க சித்தி உங்க தம்பிக்கு பொழப்பு சேர்த்திருக்காங்க. அப்பதான் உங்க தம்பி கூப்பிட்டு சித்ரா கல்யாணத்தை பேச முடியுங்க. நான் ஆயிரம் தடவை சொன்னேன், கேட்டீங்களா? நீங்க தான் என் தம்பி என் வாக்கி தட்ட மாட்டான்னு எனக்கு தைரியம் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, எங்க அப்பா சொன்னது சரியா போச்சு. சித்தி பேர்ல அப்பா சொத்து எழுதி வச்சதுல என்ன நாட்டம்? நம்ம வளர்த்து ஆளாக்கின சித்தி
நமக்கு துரோகம் செய்தது வேற யாருக்கு நான் சொத்தை கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு நம்ம தவிர வேற யாருன்னா இருக்கிறாங்க. ஆமாடா, நீ பேச மாட்ட. நீ கட்டிக்க போற மாறுதிக்காகத்தானே இவ்வளவு ஏற்பாடு இங்க நடக்குது. பேசக்கூடாது வார்த்தையெல்லாம் ஏன்போ பேசுறேன். சத்தியமா சொல்றேன், சொத்து என் பேர்ல எழுதி வச்ச விவரம் இன்னைக்கு வரை எனக்கு தெரியாதுங்க. நீயும் சேகரம் தாண்டா எனக்கு சொத்து. எனக்கு இப்பவே அவங்க பேரை மாத்தி எழுதி வச்சிருக்க. நீ சொல்லித்தான் இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சனா? நீ சொன்ன உடனே மாத்தி எழுதுறதுக்கு இந்த சொத்தெல்லாம் சம்பாதிச்சதுன்னா இதை யாருக்கு எப்போ எப்படி எழுதி வைக்கணும் கேட்டுதான் தெரியும். அந்த சொத்தை எப்ப வாங்கணும் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். ஆமா, மாணிக்க ஒண்ணு அனாதை இல்ல, அவனுக்கு ஒரு மாமனார் இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுப்போம். வீராசாமி, மாணிக்க அம்மா இறந்த அன்னைக்கு கூட அவன் அனாதி ஆகல, அவன் இனிமே தான் அனாதி ஆக போறான். ஆமா, எங்க குடும்ப விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க. மணிகம், பேசுறத நம்பாத. இவ்வளவுக்கு காரணம் இவன் தான். சதி உற்பத்தி இடம், நீ வீட்டுக்கு வா. மணிக்கம், நான் தகப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். நாம் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிற போது கூட பிரத்யாருக்கு வஞ்சகம் பண்ணதில்லை, அது உனக்கு நல்லா தெரியும். என்றத்துக்கு நாம் துரோகம் பண்ணுவா? கேவலம் இந்த சொத்துக்காக பெத்தவரையே கங்கலங்க வச்சுட்டீங்க. சொத்து சொத்துன்னு பேசுறீங்களே, உங்களுடைய இந்த உடம்பில் அவருடைய சொத்து தானே, அவர் அனுமதி இல்லாம இதை இந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு போறீங்களே, அதுதான் பெரிய துரோகம். அண்ணா, அண்ணா, மணிக்கு, மணிக்கு, மணிக்கு. தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பு எனக்கு புதுசு. நினைச்சா இன்னைக்கு மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பு எனக்கு புதுசு. நினைச்சா இன்னைக்கு மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு. துப்பாக்கி முனையின் சனி என போலே புறப்புது கண்கள் ரெண்டு. தூக்கனான் துருவி தூண்டின போலு ஆடுது மனசு கண்டு. துப்பாக்கி முனையின் தனியன் போலு புறப்புது கண்கள் ரெண்டு. தூக்கனான் துருவி தூண்டின போலு ஆடுது மனசு கண்டு. முத்து பந்தாட்டம் போராடும் சிரிப்பு, பட்டு பாவாடை போராடும் நினைப்பு. நெஞ்சில் துள்ளாட்டம் போடுதே கழிப்பு, உன்னை தொட்டாலும் தீராது துடிப்பு. தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பும் எனக்கு புதுசு. நினைச்சா இனிக்கிறது மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு. உடம்பு இனிக்கிற கரும்பு, கைகளில் படாத அரும்பு. எட்டாத இடத்தில் கிட்டாக பறந்து உட்கார்ந்து செய்கிறே பொரும்பு. கட்டான உடம்பு இனிக்கிற கரும்பு, கைகளில் படாத அரும்பு.
எட்டாத இடத்தில் சித்தாக பறந்து உட்கார்ந்து செய்கிறே தூங்கு. அடி முத்தான முத்தே நீ திரும்பு, இந்த சித்தான அத்தானே இருந்து கருவண்டாட்டும் ஓடிவா பறந்து, நாம் கொண்டாட்டம் போடலாம் கலந்து. தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பு எனக்கு புதுசு, நினைச்சா இனிக்கிறது மனசு, என்ன நெருங்க விடலை இழசு. தனியா தவிக்கிற வயசு. பாட்டி, ஏன் பாட்டி நம்ம வீட்டுல சமையலே செய்யல? எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. ஏன் பாட்டி அழறீங்க? எனக்கு இன்னும் சாவு வரல, எனக்கு தான் அழறு. மாணிக்கம் திரும்பி வராது வரையில் இந்த வீட்டுல உலகத்தை நான் விடமாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? மாமனார் தான் பெருசுன்னு போனவங்க நினைச்சு இந்த பச்சை குழந்தை பட்டி போட்டு சாகடிக்கிறது முடிவு பண்ணிக்கியா? நானா பிள்ளையை சாகடிக்கிறேன்? எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக நீங்க தான் ஒரு மகனை உயிரோட பலி கொடுத்துட்டீங்க. பார்வதி, நான் முடிவா சொல்றேன், மாணிக்கம் இந்த வீட்டுக்கு வராம உலகத்தை நான் விடமாட்டேன். நம்ம
எல்லாமே அப்பாவும் சித்தியும் உயிர் இல்லாத உடலாயிட்டாங்கண்ணா. புறப்படுங்கண்ணா, புறப்படுங்க. என்ன பழச்செல்லாம் கிளறிக்கிட்டு கலாட்டம் பண்ண வந்தியா? போடா வெளியே மாணிக்கரை மாப்பிளடா. அவன் வாழ்வு தாழ்வு உங்க அப்பனை விட என் பொண்ணை சேர்ந்ததுடா. என்ன சேர்ந்ததுடா? மாமா, மாமா பேசுறதா நியாய். வீட்டை விட்டு வெளியேற பிறகு அவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை, என்ன பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? சித்தி சித்தின்னு நம்புறதுக்குத்தான் எந்த தாயும் தன் மகனுக்கு செய்யாத கொடுமையை செஞ்சுட்டாங்க. அண்ணா என்ன சொன்னீங்க? ஒரு தடவை வேணடா, ஆயிரம் தடவை சொல்லுது. இத்தனை வருஷமா சித்திய மேல காட்டின அன்பும் பாசமும் வேஷம் நடிப்பு, பத்து மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்று உண்மையான தாய் பாசம் இன்னதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த துரோகத்தை செஞ்சிருப்பாங்களா? அண்ணா சித்தி சொன்னீங்க. ஆயிரம்தான் ஆத்திரமும் கோபமும் இருந்தாலும் மூத்தோட கை நீட்டி அடிக்க உனக்கு எப்படா வச்சு வந்தது? பிள்ளை இல்லாத மலடின்னு ஊர் சொல்லாத வார்த்தை நீ சொல்லிக்க பரவாயில்லை. நீ சொல்லாம வேற யார் சொல்ல போற? நீ சந்தேகப்பட்ட பிறகு நான் வீட்டுல இருக்க தகுதி இல்லாதவ. நான் வெளியே போறேன்டா. ஆனா நீ வீட்டுக்கு மூத்த மக, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது சரியில்லைடா. இந்த அக்கறை சொத்து மேல எழுதிக்கிறதுக்கு முன்னால இருக்கணும் பார்வதி. நீங்க பெரியவங்க இந்த மாதிரி பேசுறது அழகு. பெண்ணை கட்டி கொடுத்ததால எதையும் பேசலாம் என்று பேசாது. தாய் மகன் பந்த பாசத்துல பங்கு போட யாருக்கும் உரிமை இல்லை. பத்து மாசம் சுமந்த அவனை பெத்த என் தங்கைக்கு பெத்த சொத்து அது. அப்படி பார்க்க போனா முதல் உரிமை எனக்கு தான். கேட்டீங்களா? விஷயம் கொடுமையான வார்த்தைகளை கேளுங்க. சேகர் நீ பேசாத. மணிக்கு நீயும் தம்பியும் எனக்கு பிள்ளைகளா இருந்தா போதும். எனக்கு குழந்தை பிறந்த எங்கே உங்க ரெண்டு பேர்ல உள்ள பாசம் குறைந்து போயிடுமோன்னு எனக்கு குழந்தையே பிறக்க வேண்டாம் என்று ஆண்டவனை வேண்டிட்டு அதுக்கு இதுவாடா பலன். மணிக்கு கொண்டு வைக்க நீயும் குடவுடைக்கவன் தம்பியும் இருந்தா போதும்னு நினைத்தது. எனக்கு இதுவாடா பலன். அண்ணா, தாய்முகம் பார்க்காத உங்களையும் என்னையும் ஊட்டி வளர்த்த அன்பு தெய்வத்தை ஆள வச்சுட்டீங்க. வேண்டாம், அவங்க நொந்தாலாம வாழ முடியாது. புறப்படுங்க. பார்வதி, என் பெண் வாழ்க்கை கடத்துறாத. நானா அண்ணா உங்க பெண் வாழ்க்கை கெடுக்கிறேன். சுட்டுக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. எனக்கே அந்த வீட்டுல இடம் இல்லை. இவையே எங்க இருக்கணும். அண்ணா, விபரீதத்துக்கு போகாதீங்க. இவன் பிறந்ததுல இருந்து பாட்டியை விட்டு பிரிஞ்சது கிடையாது. இவனை சித்துக்கிட்டே இருந்து பிரிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன் இல்லை? பெத்த அப்ப எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இல்ல? நீ பெத்த பிள்ளைக்காக கேட்கிற அதே உரிமை தாண்டா நாங்க உனக்காக கேட்கணும். அந்த அறிவு மட்டும் உனக்கு எப்படியா இல்லாம போச்சு. பார்வதி, உரிமை நாடகம் என் வீட்டுல ஆடாத. மாணிக்கத்துக்கா என்ன கேட்டீங்க? வாவ், பச்சை குழந்தை சோத்துல விஷம் வச்சு
பாட்டி 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 ஏன் பாட்டிய நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க? எனக்கு பசிக்குது. அந்த தூங்குது பாரு, அந்த பாட்டி நிறைய இட்லி எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட தர. எனக்கு பசிக்குது பாட்டி. கண்டு சாரு, நீ சொல்லு கொண்டு வந்திருக்கியா பாட்டி? கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. பாட்டி தாத்தா என்ன பார்க்க வரல, என் மேல போகமா? இல்லடா கண்ணு, உங்க அப்பந்தம் உனக்கு எங்களுக்கு மத்தியில் இந்த இரும்பு கம்பளை மறுத்து. கவலைப்படாதீங்க பாட்டி, இந்த பாட்டிய ஒரு கை பார்த்துட்டு எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறேன். வேண்டா கண்ணு, நீ நம்ம வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா வந்து அடிப்பண்டா? அப்பா என்ன அடிச்ச தாத்தா கிட்ட சொல்லி அப்பாவை அடிக்க சொல்ற? அப்பா ஏன் நம்ம வீட்டுல எல்லாம் இங்க இருக்காரு? அவங்கிட்ட ஏன் இந்த கேள்விய கேக்குறேன். எங்க தாத்தாவையும் பாட்டியும் விட்டுட்டு ஏன் எங்க இருக்கேன்னு கேக்குறேன். அயாதீங்க பாட்டி, நான் இருக்கேன், தைரியமா இருங்க. உன்ன நம்பிதான் நான் இருக்கேன். என்ன அவன் புருஷன் ரொம்ப கோழையா இருப்பான் போல இருக்க. அவங்க அப்பந்தான் கோர்ட்ல கேஸ் கை கால் உதறும், இவனும் உதறல் கேஸ் போல இருக்க. ஆமாப்பா, அப்பாவை எடுத்து பேசுறமே ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காரு. விட அப்பனை பேசு நினைக்கிறான். கலிகாலண்டா அப்பா, கலிகாலம். அது சரி, நம்ம பொண்ணு சரியில்லை, அவ்வளவுதான். உன்னைத்தான் நான் சொல்லுவேன். அந்த பார்வதிய பாரு, வயசானிவ சொத்த புறாவும் வாய்க்கல. என்ன செஞ்சாலும் ஒற்றுமைக்கே உதாரணமா இருந்த இந்த குடும்பத்திலேயா பிளவு ஏற்படுது? சாதாரண சொத்துக்காக அப்பாவும் மகனும் வழக்காடுமா? அவர் இதுவரையிலே கோர்ட்டு வாசலே ஏறாதவராச்சே. நீ மனசு வச்ச பிளவுபட்டு இருக்கிற குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட முடியும். கேவலம் சொத்துட்டாங்க, அப்பாவையும் மகனையும் கோர்ட்டுக்கு அலைய விட்டாங்க. பழிச்சொல்லும் உனக்கு வந்து சேராது சித்ரா. போதும் உன் புத்திமதி. உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவர் அப்பா. நம்முடைய நன்மைக்காக தான் எதையும் செய்வார் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா இந்த விரோதம் வளர்ந்தான் சேகரத்தானே நடைய முடியுமா? என் ஆசைதான் நிறைவேறுமா அக்கா? இந்த வழக்குல யாருக்கு வெற்றி கிடைச்சாலும் தோல்வி எனக்குதான். சித்ரா, சித்ரா. இந்த வழக்கால நீங்க நானும் தான் பாதிக்கப்பட்டோம் நினைச்சேன். ஆனா சித்ரா வாழ்க்கையிலேயும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவுக்கும் காரணம் உங்க அப்பா எழுதி வச்ச உயிர் தான். Thank you.
நான் சோறு போட்டு வளர்த்த பிள்ளை, நீ என்னால பொறுக்க முடியல. எதுக்காக திருட வந்தையும் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போடும். அவதி, இராசாமி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளைக்கெல்லாம் தான் பிறந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சுட்டான். இந்த சொத்து அவன் பேர் கழிஞ்சு வச்சிருந்தா வீராசாமி பேச்ச கட்டி இன்னும் என்னென்ன காரணம் செய்ய மாட்டான். இப்ப வா தெரிஞ்சுக்கோ, இந்த பத்திரம் நம்ம குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறதுக்காக இல்ல, மாணிக்கத்தை வீராசாமி இருந்து காப்பாத்துறதுக்காக தான் எழுதியிருக்கேன். மாமா, என்னாலதானே இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டங்களும், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. மாமா மாலதி, அதர்மம் நடக்கிற போதெல்லாம் நல்லவங்க இதுக்கு நாம தான் பொறுப்பாளின்னு வருந்துவாங்க. ஆனா அதர்மத்தையே செய்யறவங்க எப்போதும் நிம்மதியா அமைதியா இருப்பாங்கம்மா. நீ போமா. மாப்பிள்ள, மாணிக்க இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க அவங்க தளபதி போலதானே நடக்கும், அதை பத்தி பேச்சு பிரயோஜனம் இல்ல. நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே சேகருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு என்னங்க, நீங்களும் பார்வதி எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்றீங்களோ அப்ப வச்சுக்கிட்டா போகுது. என்னங்க இது, வீடு இருக்கிற இந்த நிலையில சேகருக்கு கல்யாணமா? மாணிக்கமும் பரிமளாவும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து குடும்பம் பழைய நிலைமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சேகருக்கு கல்யாணம். ஆமா மாப்பிள, தங்கச்சி சொல்றதும் நியாயம்தான். அப்போ நான் மாலதியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு புறப்படுறேன். மாணிக்கம் மனசு மாறி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா போகுது. மாலதி, ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரிப்பா.
அது இல்லையப்பா, கண்கள் ரெண்டும் கடல் ஆயிடுச்சு. என்ன மாலதி, பிரிவை நினைச்சு பயப்படுறியா? அன்பை அதிகமாக்கத்தானே இந்த பிரிவு. என்ன எத்தனை நாளைக்கு மாலைக்கு நாம பிரிஞ்சிருக்க போறோம்? இது பார், நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு எப்படி வரப்போற தெரியுமா? கூறப்படுவை கட்டி, தலை நிறைய பூச்சோடி, ஆசை எண்ணங்களை எல்லாம் மனம் சுமக்கு, தலை குனிந்து வலது காலை முன்னால் வைத்து மனப்பெண்ணா வரப்போற. அத்தா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். மாலதி, இந்த வீட்டுல இருக்கிற மனக்கச்சப்பு தீர்ந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அப்படி சொல்லுங்க சித்தி. கல்யாணம் என்ன, சாதாரண கல்யாணமா? கட்ட குதிரை போட்டின சரட்டு, மேலக்கச்சேரி, பேண்ட் வாத்தியம், வான வேடிக்கை, பொய்க்கால் குதிரை. பாத்தியா மாலதி, பேசிலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டான். அத்தை, என்ன மறந்துட மாட்டேங்கிற மாலதி, என்னைக்கு இருந்தாலும் நீதான் எனக்கு மருமகள். அத்தை மாலதி, நான் மாணிக்கணும் கடிகார மாதிரி டக்கு டக்குன்னு மனுஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கா போல தெரியுதே. காலத்துல எப்படா கையெழுத்து போடுறதுன்னு முழிக்கிறியா? நல்ல காலம் வந்துருச்சு, கையெழுத்து போடுறேன். அப்புறம் பாரு வீராசாமி என்ன செய்யறான். மாமா, அப்பாவை கோர்ட்ல நேருக்கிறேன் சந்திக்கிறது எனக்கு பயமா இருக்குது. இந்த கேஸே வேணான்னு நினைக்கிறேன். நீ ஏன் அவங்க ஒப்பனை கோர்ட்ல போய் பாக்குறேன்? பேசாம ஜட்ஜு கொஞ்சம் பார்த்துட்டு பேசாம நில்லு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் தைரியமா போடுங்க தம்பி. அல போல மாமா இருக்கிறாரு. இராத நிலையெல்லாம் கேட்டு வைப்பான் ஏழு மாலையான்னு சொல்லுவாங்கடா. அத போல நான் உனக்கு சொல்ல பதைக்கு மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பெற்றதாய் தனி மத மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உத்ததேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இன்றிமைப்பது மறந்தாலும் அச்சவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. என்ன பிள்ளைவா, ஏன் கவலையா உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு இன்னும் சாவு வரலையேன்னு தான் வருத்தப்பட்டு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்ககிட்ட நான் இதையும் சொல்றேனேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்கப்படாது. அங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு மாணிக்க வக்காலத்துல கையெழுத்து போட்டாச்சு. வக்காலத்துல கையெழுத்து போட்டானா? வீராசாமி பிள்ளை எதை செய்யணும்னு இவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தாலும் அதை செய்துட்டார். அப்பாவைய மகனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த சதித்திட்டம் வகுத்துட்டார். குழந்தை வேணும், கோயில் கண்ட இடமெல்லாம் நெய்விளக்கேற்றி வச்சு மகனை கண்ட அறிவு வளர பாடுபட்டு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்ச ஆளாக்குன, இவ்வளவு நல்லது செய்த தகப்பன குற்றவாளி கூண்டில் ஏற்றி வச்சு பார்க்கணும்னு மகன் ஆசைப்பட்டான்.
அதை மனமாற வரவேற்க வேண்டியதுதான். அப்பா விளைவாள், சேகருக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டா கோர்ட்டுக்கு போகாதபடி செய்தலாம் சொல்ல சொன்னார் வீராசாமி பிள்ளை. ஒரு கண்ணை பறிச்சு வேதனை கொடுத்தது போதாதுன்னு இன்னொரு கண்ணையும் பறிச்சு பார்வை இல்லாம செய்துட்டா கவலை தீர்ந்து நினைக்கிறார் வீராசாமி. அவர் என்ன நிறைவேறாதுன்னு போய் சொல்லுங்க. சேகர் ஏன் கோபப்படுற? கோர்ட்டுக்குத்தானே போகணும். எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி எப்படி நடக்கணும். அப்பா நம்மால தடுக்க முடியுமா? நான் வீட்டை விட்டு வந்ததிலிருந்து அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறார். நான் எப்படிதான் அவர் கோர்ட்ல சந்திக்க போறணும் எனக்கு ஒண்ணுமே தெரியும். கவலைப்படாது, தைரியமா இருந்து. ஏ ரவி, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதடா. எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் அவன் அம்மா குழந்தை, அவனுடைய தோஷம் நீங்கிற வரையில் நாம் இதை செய்துதானே ஆகணும். எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் தினமும் உன்னை கும்பிடுவாங்களே, நீ எப்படியாவது எங்க அப்பா மனசுக்குள்ள போய் அவரை கோர்ட்டுக்கு போகாதபடி செஞ்சிரு. இல்லன்னா கோர்ட்டே இல்லாதபடி செஞ்சிரு. இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை. ரவி வீட்டுக்கு போயிடும். என்ன நமச்சிவாயா, ஊர் விவகாரத்தான் தீர்த்து வச்சீங்க, உங்க விவகாரத்தை தீக்கிறதுக்கு கோட்டக்கே போயிட்டா போல இருக்கு. என்ன ஊருக்கு தாய
சந்தேகம். இதுதான் ஏன் பெரிய மனுஷங்கிறது. ரெக்கக்கேடு, ஊரே சிரிப்பா சிரிக்கிறையா? ஏமா, நாமெல்லாம் கூடி அவருக்கு ஒரு பஞ்சாயத்து முடிவு பண்ணிட்டா என்ன? அம்மா இருங்கடா, ஊருக்கு பெரிய மனுஷன், அதுலயும் ரோஷக்காரன்டா. போயிட்டாரா? என்ன ஆனாலும் ஒண்ணுமே தெரியல. கிட்டி, மணிக்கு கடிதம் இதை சொல்ல வாங்கி வந்து எப்படியாவது தேடி கட்டுப்படி போனேன்.
ஆசை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.
பிடிச்சதால என்ன? நீ பிடிச்சு அடைக்கிறது தம்பி, மரணத்துல தான் தம்பி எனக்கு மனசாட்சியா இருக்குது. என்னை விட்டு தம்பி, என்ன தம்பி, என்ன தடுக்க மனசாட்சி மரணத்துல இல்லை. போராடி பெறும் வாழ்வில் இருக்காது. எனக்கு ஏது தம்பி வாழ்வு? அப்பாவை காப்பாற்ற முடியாத பிள்ளையா இருக்கிறத விட தாவது எவ்வளவோ நேரு தம்பி. சித்தி முகத்தில் நான் விழிக்கவே முடியாது. நீங்கள் இப்போது வர மறுத்தா உங்களுக்கு முன்னால் நானே போய் விடுகிறேன். தம்பி, அண்ணா, தம்பி, தம்பி. மாமா இறந்து போன செய்தி இன்னும் எத்தனை நாளுக்கு தான் அப்பாவுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறது? என்னம்மா செய்யறது? கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அவருடைய உயிருக்கே ஆகும். ஐயோ, இப்படி ஒரு சங்கடமான நிலையா, நான் என்ன செய்வேன்? நீங்க தான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். உங்க அப்பாவை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. போங்க, போய் மருந்து கொடுங்க. சரி டாக்டர். நீங்க பேசுறது நியாயமா? தான் வாழ்க்கை பட்டதிலிருந்து வேதனையிலும் குழப்பத்திலுமே இருந்து விட்ட அன்னைக்கு தன் கடவுளுக்கு சேவை செய்து திருந்தும் பாக்கியத்தையாக நீங்கள் கொடுக்க கூடாது. நீ இப்பவே போய் பெருமிழா கூட்டிட்டு வாப்பா. அக்கா, பால் பொங்கிக்கிட்டு இருக்குது, அது கூட தெரியாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அக்கா, உன்னுடைய மனவேதனை எனக்கு தெரியும். பொங்கின பால தண்ணி ஊத்தி ஆத்தலாம், ஆனா பெண்களுடைய மன கொடுப்பை பிறந்து வீட்டால ஆத்தவே முடியாதுக்கா. ஆமாங்கா, 10 மாசம் சுமந்து பெத்து சீராட்டி பாராட்டி பெண்களை வளர்த்து என்னைக்கு கணவன் இடத்துல ஒப்படைக்கிறாங்க? அன்னையில இருந்து கைப்பிடிச்ச கணவன் தான்க்கா பெண்களுக்கு சகலமும். சித்ரா, என்ன என்ன செய்ய சொல்ற? அம்மாவும் அப்பாவும் தான் என்ன கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்றாங்களே. அக்கா, அம்மாவும் அப்பாவும் உனக்கு நல்லது சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடுதான் சொந்த வீடுக்கா. அண்ணே, அண்ணே, வாங்கத்தா. நான் அண்ணியை கூட்டிட்டு போத்தான் வந்தேன். அண்ணி, இன்னமும் நீங்க இங்க இருக்கிறது நல்லா இல்ல. புறப்படுங்க நம்ம வீட்டுக்கு. புறப்படுக்கா, கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரலைங்கிற குறையே இல்லாம போச்சு. மாப்பிள்ளே, 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 நீ நல்லா இருக்கணும், மாப்பிள்ளே நல்லா இருக்கணும். தனிமலாவ ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க விடாத. வீட்டுக்கு தலைவனா போதர் பர்மிஷன் இல்லாம எப்படி கூட்டிட்டு போறேன்? என்னப்பா சொல்றீங்க? கணவனோட சேர்த்து வாழற வாழ்வா மானங்கட்ட வாழ்வு? என்னைக்கு மனவரையில உட்காந்து தாரவாத்து கொடுத்தீங்களோ அன்னைக்கே உங்க மகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லப்பா. கரை சாதர் கரை போல சுற்றுறேன். குலதெய்வம், இது மேல சத்தியமா சொல்றேன். சித்திரவாடி சொல்றேன், வா. பர்மிஷன் தேவையில்ல. துப்பாக்கி முனையில சொந்த மகளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காதீங்க மாமா. உங்க உறவுகளால ஏற்பட்ட மயக்கம் தெளிஞ்சு இப்பதான் எங்க அண்ணன் மனுஷனா மாறி இருக்கிறார். அவர் தன் மனைவியே வேண்டாம்னு மறுத்தும் கூட எங்க சித்தியுடைய பெருந்தன்மையாக உங்க மகளுக்கே வாழ்வு வந்திருக்கு. அண்ணி, என் கூட அனுப்பி நீங்க செய்த பாவத்துக்கு எங்க சித்திகிட்ட வந்து மன்னிப்பு கழுது.
கண்ணியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சித்தி பேசாம இருக்கிறீங்க? எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அண்ணன் நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்கு சித்தி. சேகர், மாணிக்கம் நல்லபடியா வாழணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சித்தி, அண்ணன் நல்வாழ்வுக்கா நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க சித்தி. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தன் மகனிடம் கேட்க துணியாத ஒன்றை உன் சித்தி உன்னிடம் கேட்கப் போகிறாள். கேளுங்க சித்தி, உங்க கட்டளையை நிறைவேற்ற என் உயிரையும் கொடுக்க தயார். அதுக்கு மேலாக ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதையும் கொடுக்க தயார் சித்தி. எவ்வளவு அறிவுள்ள மகனை எனக்கு கொடுத்த ஆண்டவனுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நீ மாலதியை மறக்க வேண்டும், மறக்க வேண்டும். மாலதியை மறக்க வேண்டுமா? மாலதியை நான் மறக்க வேண்டுமா? ஆம், நீ மாலதியை மறக்கத்தான் வேண்டும், சித்ராவை மறக்கத்தான் வேண்டும். சித்தி, சித்தி. இது சரியில்லை சித்தி. மாலதி உங்க அண்ண மகன் இல்லையா? அவர் ஊருக்கு போகும்போது உன்னையே மருமகளா ஏத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அவளுக்கு இந்த துரோகத்தை செய்யறீங்க. சேகர், எந்த பெண்ணும் தான் பிறந்த வீட்டில இருந்துதான் சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுவான். நானும் அப்படித்தான் ஆசைப்படுவேன். காலிலிருந்து நிக்கிற மாணிக்கத்தை பாக்குறவும், அவன் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறவும், நான் பிறந்த வீட்டையே மறந்துட்டேன். நான் பிறந்த வீடு நல்லா இருக்கணும், அதை நிறைவேற்றதான் என் கடமை. அது உங்க கடமை. என் உள்ளத்திலே இடம் கொடுத்த வழுத்து, என்னையே தெய்வமாக நினைக்கிற வழுத்து, நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி வைக்கிறதானே சித்தி என் கடமை. தம்பி, சந்தேகமே இல்லை, மாலத்திக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதான் உன் கடமை. மாணிக்கம்! ஆமா சித்தி, பரிமளா அந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் அப்பாவை இழந்து நான் இந்த நிலையில இருக்கிறேன். தம்பியாவது மாலத்தியை கட்டிக்கிட்டு சுகமா இருக்கட்டும் சித்தி. மாணிக்கம், அது நடக்காது சித்தி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சேகருக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன் சித்தி. நான் உங்க அப்பாவை கைப்பிடிச்சு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச போது 10 குழந்தைகளா இருந்து உங்களை வளர்த்து பெரியவங்களாக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழறத பார்த்து நான் கண்ண முடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்க போறதில்லை. மஞ்சள் குங்குமத்தோடு போற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. குடும்பத்தை ரெண்டு பண்ணிதாங்க பேரோடு நாக்காகிடுவோம். எனக்கு வேற வழியே இல்லையா? எனக்கு வேற வழியே இல்லையா? Thank you.
கொஞ்சம் அருகில் வா,
இலை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகி அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது என் நிலவு மலர் கொள்ள வந்த தலைவா மண்ணம் கொள்ள வந்த இறைவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம் தேனில் ஊதிய மொழி மொழி மலரும் மலரும் பூ மலரும் வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த உன் வண்ண மேனி சிலையேவா. மருமகளாக அம்மா கண் கலங்குறேன்.
ஒண்டியா விட்டுட்டு போடுவேன்னு பயப்படுறேன். அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. வருத்தப்படாதம்மா. தந்தைக்கு தந்தையாவும் தாய்க்கு தாயாவும் இருந்து பார்த்துக்கிறேன். அத்தை மாமாவும் இருக்கிறாங்கம்மா. வருத்தப்படாது. அப்பா நீங்க பேசாம மறந்து குடிங்க. சித்தி இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? ஆனா மாலதி எங்க இருந்தாலும் என்ன மன்னிக்கவே மாட்டா சித்தி. மாலதிக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒரு வலத்துக்கு நேரமாயிடுச்சு. நீ பொறுப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீராசாமி பெரிய ஆளுதான். அவர் நினைச்சபடியே சேகருக்கு சித்ராவுக்கு கல்யாணத்தை வச்சிருந்தாரு. ஆசைப்பட்டோ ஆத்திரப்பட்டோ செய்த முடிவல்ல. செய்த முடிவு பாலகிருஷ்ணன்.
மாலதி என் மனதில் எந்த ஆசாபாசங்களுக்கும் இடமில்லை. அத்தான் எங்கிருந்தாலும் அவர் சுகமாக சந்தோஷமாக இருக்கட்டும். சூழ்நிலைகள் என்னை குற்றவாளியாக்கி உன் முன்னால் நிறுத்தி இருக்கிறேன். குடும்ப பொறுப்புள்ளவராக நிறுத்தி இருக்கிறேன். மாலதி, இப்படி பிரிவதற்காக ஆயிரம் கதைகளை இதயத்தில் தேக்கி ஒன்றுபட்டும் அத்தா
நம் எண்ணம் ஈடேறுவதால் கிடைக்கும் வாழ்க்கையை விட தியாகத்தால் கிடைக்கும் வாழ்க்கை சொர்க்கத்தை விட மேலானது. இந்த பாக்கியம் எல்லோருக்குமே கிடைத்து விடாது. மாலதி, பெருந்தன்மை மிகுந்தவன் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் என் மனம் பூசுகிறது. மகளை கைவிட மாட்டான் சேகர் என்று நம்பிக்கொண்டிருந்தவன் தந்தையின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? நம் இருவருக்கும் இப்படி ஒரு இடி விழப் போகிறது என்று தெரிந்துதான் அவர் நிம்மதியாக கண்ணை மூடிவிட்டார். என்ன சொல்கிறாய்? மாமா இறந்து விட்டாரா? அத்தா, ஆசைகளை ஆவலோடு ஏற்றுக்கொள்ள துடிக்கும் இதயத்தை அதிர்ச்சிகளை அமைதியாக தாங்கிக் கொள்ள பக்குவப்படுத்திக் கொள்ளி. இரவு வந்துவிட்டது என்று இயங்குவதில் அர்த்தமல்ல. முடியவில்லையே மாலதி, எவ்வளவோ முயற்சித்து கொந்தளிக்கும் கடலாகத்தான் என் உள்ளம் இருக்கிறது. அத்தா, சஞ்சலம் சபலம் இவைகளுக்கு இடம் கொடுக்கும் வரை யாராலும் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது. கடந்து போன சம்பவங்களை வானவில்லாக எண்ணி மறந்து விடுங்கள். குடும்பம் கட்டுக்குலைந்து போகக்கூடாது என்று தன் உயிரையே கொடுக்க சித்தமாக இருக்கும் உங்கள் சித்தியே நினையுங்கள். அந்த உத்தமியின் ஆசை நிறைவேறும். உங்கள் வாழ்வு அவர்களுக்கு பான காணிக்கையாக அர்ப்பணியுங்கள். மாலதி, மாலதி, கடமைக்காக நான் சித்தாவுக்கு மாலையிட்டாலும் அது பணமொத்த வாழ்க்கையாக இருக்குமா? உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். சித்ரா தங்கமானவள், குழந்தை உள்ளம் படைத்தவள், உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று தெரிந்தால் அந்த பெண் மனம் என்ன பாடுபடும்? அவளுக்கு ஏமாற்றம் அளித்தால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நலவை. எனக்கும் தெரியாம் இத்தனை நாள் அவள் வாழ்க்கையை குறுக்கிட்டதற்காக நானே அவளிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். மாலதி, மாலதி என்று ஒருத்தி இருந்தாள், மனதிலே நிலைத்தாள் என்ற எண்ணத்தை அடியோடு மறந்து விடுங்கள். எங்கிருந்தாலும் நீங்களும் சித்ராவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்படுவதில்லை. எனக்கு நிம்மதியே இருக்கிறது. மாலதி, புறப்படுங்கள் அத்தா. மணவரையில் உங்கள் முகம் புதுப்பொலிவோடு திகழ்வதை பார்க்க வேண்டும். அருகே அமர்ந்திருக்கும் என் தங்கை ஆனந்த கண்ணீர் வழிப்பதைக் கண்டு நான் பூரிப்படைய வேண்டும். புறப்படுங்களா, புறப்படுங்கள். ஏன் பாட்டி இப்படி மாறிப்பட்டீங்க? தாத்தா போன அப்புறம்
எல்லாருமே மாறி போயிட்டவங்க. அப்பா அப்பா ஏன் பழறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீ போய் விளையாடுற. நடக்கவே நடக்க சந்தேகமா இருந்தா கூப்பிடுமா?
அக்கிரமங்களுக்கு ஒரு எல்லையா இல்லையா? இருவரையும் நீங்கள் எங்கள் குடும்பத்திற்கு செய்திருக்கும் கொடுமைகள் போதாதா? நீங்கள் யாரை குலத்து வந்தீர்கள் தெரியுமா? உங்கள் மகள் வாழ வேண்டும் என்பதற்காக தன் ஆசா பாசங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பலியாக்கிக் கொண்ட ஒரு உத்தமியை. சேகர் வந்திருக்கியா? ஒரே தோட்டாவில் ரெண்டு பேரையும் சுற்றுவேன். உங்கள் மகளை பற்றிய கவலை உங்களுக்கு இருந்தால் இப்படி துப்பாக்கியை நீட்டியா விளையாடிக் கொண்டிருப்பீர்கள். சேகர் சித்தா எங்க? சித்தி ஆற்றிலே குடித்துவிட்ட ரவியையும் சித்தாவையும் காப்பாற்றி ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவேன் சித்தி. என்ன சித்தா ஆஸ்பத்திரி? ஆமா புறப்படுங்க. உன்னை இந்த சேகர் பையதானே ஆத்திரத்தான் சொல்லுமா? உன்னே சொல்லுமா? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாரு. இல்லப்பா இல்ல, ரவிய காப்பாத்த நமசிவாயம் நமசிவாயம்.